Hello friends, welcome to Athena Crafts. நம்ம இப்போ ஒரு phone pouch தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. First நான் வந்து lavender color நூல் எடுத்துக்கேன். இதுல first ஒரு 15 chain போட்டுக்கலாம். 15 chain போட்டுக்கலாம். செயின் போட்டாச்சு இப்போ இதுல ஒன்னு ஒன்னத்தலயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போறோம் இந்த செயின் விட்டறலாம் இந்த செயினை விட்டு நெக்ஸ்ட் செயின்ல இருந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போறோம் சோ ஒன்னு ஒன்னத்தலயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடலாம் இந்த மாதிரி நான் ஃபுல்லா போட்டுட்டு காட்றேன் இப்போ ஒரு சைடு போட்ட இந்த கார்னர்ல வந்து நம்ம மூணு சிங்கிள் க்ரோஷே போடணும் மூணு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இப்போ இது ஃபுல்லா போட்டுட்டு இங்க வந்து ஆல்ரெடி ஒன்னு போட்டுறோம் சோ ரெண்டு போட்டு ஃபினிஷ் பண்ணனும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்றேன் finish பண்ணிட்டோம் இப்போ கலர் चेंज பண்ண போறேன் நான் வந்து கிரீம் கலர் चेंज பண்ண போறேன் சோ இந்த நூலை வந்து கட் பண்ணாம நம்ம இத அப்படியே விட்டுறலாம் ஜஸ்ட் இப்படி போட்டு இப்படி விட்டுறலாம் இப்போ வந்து கிரீம் கலர் நூல் வந்து அட்டாச் பண்ண போறேன் ஜஸ்ட் இதுல எடுத்து ஒரு chain போட்டுக்கலாம் இப்போ ஒன்னு ஒன்னத்தலயும் ஒரு ஒரு single crochet போட்டு கடைசி வரைக்கும் போட போறோம் சோ ஒன்னு ஒன்னத்துலயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே சோ இந்த த்ரெட் இப்படியே தான் இருக்கும் ஜஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணதை இதுல வச்சு இது ஃபுல்லா ஒரு சிங்கிள் க்ரோஷே லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இந்த கலர் நூல் வந்து எடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இதை எடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம் இதில் ஒரு 3 செயின் போட்டுக்கிறோம் 1, 2, 3 செயின் போட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுறோம் இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் ஸோ இதில் ஒரு கேப் கிடச்சிருக்கு இந்த கேப்பில் தான் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ 3 times வந்து யானை ஒர்க் பண்ணிக்கணும் சுற்றிக்கணும் 2, 3 சுத்தி வச்சிருக்கோம் இப்போ இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இதுல ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போறோம் சோ இத ஸ்கிப் பண்ணிட்டு இதுல ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை சுத்தி ஃபுல்லாவே நம்ம இழுத்தரணும் ஒரு செயின் போட்டுக்கலாம் செயின் போட்டு மறுபடியும் இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணணும் ஸோ 3 தடவை சுற்றிக்கலாம் 1, 2, 3 தடவை சுற்றிக்கிட்டு இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம் இதுல இங்க எடுத்துறோம் ஒரு செயின் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒர்க் பண்ணணும் சோ 3 times சுத்தி எடுத்துக்கலாம் 1, 2, 3 சுத்தி எடுத்துட்டு இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இதுல தான் வந்து டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும் ஒரு செயின் போட்டுக்கலாம்
இப்படிதான் இது ஃபுல்லா இப்ப இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம், இங்கே ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த த்ரெட் அப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கலர் வந்து எடுக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டு இப்போ ஃபுல்லா நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போறோம். ஒன்று ஒன்றுத்துலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போறோம். ஸோ ஒன்று ஒன்றுத்துலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ லாவெண்டர் கலர் எடுத்துக்கலாம். லாவெண்டர் கலர் ஒரு செயின் போட்டு த்ரீ செயின் போட்டுக்கலாம். ஒன் செயின் போட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போறோம். ஸோ நம்ம இந்த ரவுண்ட்ல பண்ணதே தான் திரும்பி இங்கே பண்ண போறோம். ஃபுல்லா பண்ணிட்டு ஒரு ஒரு கலர், ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஃபுல்லா பண்ணிட்டு காட்டுறேன். 16 ரவுண்டு முடிச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட் ரவுண்டு போடலாம். நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னும் தேவையில்லை. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஃபைனலாக ஒரு ரவுண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு காட்டுறேன். ஸோ பாதி வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதை மாற்றுறதுக்கு நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணாமல் இதுலேயே விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நூலை உள்ளே விட்டு இதை வந்து லாக் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே விட்டு விட்டு ஜஸ்ட் நூல் அப்படி இழுத்து நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் பட்டன் அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன்.